ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் நம்ம இந்தியாவுக்கு டூர் வந்து டெஸ்ட் சீரீஸ், ஓடிஐ சீரீஸ் அண்ட் டி ட்வெண்ட்டி சீரீஸ் ஆட போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் நடக்குது, அதுவும் நம்ம சென்னையில் ஃபஸ்ட்டு டூ டெஸ்ட் மேட்சஸ் நடக்க போகுது. இந்த மேட்ச் பற்றி ப்ரிவியூ, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி டீம் ப்ரொடக்ஷன்ஸ், இந்த மூணு விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிஃபோர் கோயிங் இன்டு தி வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் யூடியூப் சேனல் அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்களும் வியூ பண்ணி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் நடக்க போகுது. டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th February 9th February வரைக்கும் இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா 9:30 AM நடக்க போகுது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவும் இங்கிலாண்டும் 33 சீரீஸ் ஆடிருக்காங்க. அதில் இந்தியா பார்த்தீங்கன்னா 10 சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க, இங்கிலாண்டு 19 சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க, 4 சீரீஸ் ட்ரா ஆகியிருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது 122 மேட்சஸ் இவங்களுக்குள்ள நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா 26 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, இங்கிலாண்டு 47 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, 49 மேட்சஸ் ட்ரா ஆகியிருக்கு. எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் மேட்சஸ் பிளேடு 32, ஹோம் சைட் பார்த்தீங்கன்னா 14 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, அண்ட் டூரிங் சைடு 6 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. மேட்ச் ட்ரா ஆன எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 11 மேட்சஸ் ட்ரா ஆகியிருக்கு, ஒரு மேட்ச் டை ஆகியிருக்கு. ஹையஸ்ட் டீம் இன்னிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 759 for 7 டிக்ளேர், அண்ட் லோயஸ்ட் டீம் இன்னிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 83 for 10 சொல்லிட்டு பதிவாகியிருக்கு. அண்ட் ஹையஸ்ட் ரன் சேஸ் அச்சீவ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 387 for 4. இந்த மேட்ச் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சச்சின் டெண்டுல்கர், வீரேந்தர் சேவாக், யுவராஜ் சிங் இவங்க மூணு பேரும் சூப்பராக விளையாடி சேஸ் பண்ணி இந்தியாவை வின் பண்ண வச்சாங்க எகெயின்ஸ்ட் இங்கிலாந்து தான். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நியூட்ரல் பிச் கண்டிஷன்ஸ்னு சொல்லலாம், நிறைய கிராஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 டேஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு நல்லாவே வந்து ஃபேவர் பண்ணும், அண்ட் 4th and 5th day பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலர்ஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்சுமே நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஸ்பின் பவுலர்ஸ்க்கு எந்த அளவுக்கு இந்த சேப்பா கிரவுண்ட் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குன்றது ரெக்கார்ட்ஸை பார்த்தாலே நமக்கு வந்து சொல்லும். அதாவது ஸோ அப்போனா அஸ்வின் மாதிரி பவுலர்ஸ் இந்த பிச்சில் வந்து அதுவும் அவரோட ஹோம் கிரவுண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் அவருக்கு எந்த இடத்துல வந்து பிச் பண்ணால் எந்த மாதிரி விக்கெட்ஸ் விடுன்றது நல்லாவே தெரியும் அவருக்கு. ஸோ அதனால் அவர் பயங்கரமாக தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அண்டு மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலாந்து சைடு நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, லீச்சாக இருக்கட்டும் அண்டு டொமினிக் பெஸ்ஸாக இருக்கட்டும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஸ்ரீலங்கா நடந்த சீரீஸில் ஓரளவுக்கு நல்லாவே பவுல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ஸ்பின் பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கிறத நம்ம இந்த பிச்சில் பார்க்கலாம். வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது மழை வரத்துக்கான வாய்ப்புகள் சுத்தமாகவே இல்லை. மோஸ்ட்லி எல்லா டேஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே சன்ஷைன் நல்லாவே இருக்கும், மோஸ்ட்லி ப்ளசன்ட் கிளவுடியாக இருக்குன்ற மாதிரி வந்து வெதர் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். டீம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சுப்மன் கில் அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் நம்ம இந்தியாவுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஆஸ்திரேலியன் சீரீஸில் சூப்பராக விளையாடினார், கொஞ்சம் அட்டாக்கிங்காகவும் விளையாடுறாரு. ஸோ அது வந்து இந்த மாதிரி சென்னை மாதிரி பிச்சுக்கு வந்து இவரோட பேட்டிங் சூட் ஆகும் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி தான் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் இவருமே நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பிகாஸ் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நம்ம வீரேந்தர் சேவாக்கோட இன்னிங்ஸ் 319 சவுத் ஆப்ரிக்காக்கு எதிரே அடித்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை இவங்களாலையும் ஆட முடியும்ன்றதை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் அன்னைக்கிட்டே எப்படி அமையுது அப்படிங்கிறது அவங்களுக்குலாம். அண்ட் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் சட்டஸ்வர் புஜாரா இறங்குறாரு. புஜாராவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சாலிடான பேட்ஸ்மேன், ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சில் சூப்பராக ஸ்கோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. அண்டு டூ டவுன் பேட்ஸ்மேனாக நம்ம விராட் கோலி ரிட்டர்ன் ஆகியிருக்காரு, நம்ம இந்தியன் டீமுக்கு எகெயின் கேப்டன்சி பொறுப்பு ஏற்றிருக்காரு. அண்ட் இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல சாலிடான பேட்ஸ்மேன், ஆல்ரெடி சென்னையில் விளையாடின அனுபவம் கூட இவருக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி இங்கே 2 மேட்சஸ் விளையாடி 122 ரன்ஸ் எடுத்திருக்காரு, ஆவரேஜ் 61 வச்சிருக்காரு. அண்டு பார்க்கலாம் எந்த மாதிரி விராட் கோலி விளையாட போகிறார் அப்படிங்கிறது. அண்டு அஜிங்க்ய ரஹானியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சாலிடான பேட்ஸ்மேன், ஓவர் சீஸும் நல்லா விளையாடுவார். அதே நேரத்தில் கொஞ்சம் இந்தியன் பிச்சஸில் பார்க்கும்போது கொஞ்சம் ஆவரேஜ் வென் கம்பேர்ட் டு ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பிச்சில் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பார்க்கலாம், பட் நிறையவே ரன்ஸை ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே இவருக்கு வந்து இருக்குது. அண்ட் நம்பர் 6 பொசிஷனில் ரிஷப் பண்ட் இறங்குறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா சீரீஸில் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்றது நமக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எல்லார் மனசுலையும் அவர் வந்து இடம் பிடிச்சிட்டாரு. ஸோ அதனால் இவர் வந்து அந்த ஃபார்மை இங்கேயுமே கண்டினியூ பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நம்பர் 7 பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியாவா, வாஷிங்டன் சுந்தரா, அக்சர் பட்டேலான்றதை இன்னுமே கிளியர் ஆகலை. ஸோ பார்க்கலாம், பிகாஸ் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சுன்றதுனால வாஷிங்டன் சுந்தரார், அக்சர் பட்டேல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.
பார்க்கலாம் யாரை வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத. நம்பர் எயிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கார். இவரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங்னு சொல்லிட்டு ரெண்டுத்துலேயும் அசத்தை காத்திருக்காரு. பிகாஸ் அவரோட ஹோம் கிரவுண்ட், ஸோ அதனால் அவருக்கு எப்படி தெரியும், நல்லாவே தெரியும் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பிட்சில் எந்த மாதிரி வந்து பால் டேர்ன் ஆகும், எந்த மாதிரி வந்து பேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே அவர் வந்து நல்ல ஒரு நாலேஜான ஒரு கிரிக்கெட்டர். ஸோ அதனால் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார்ன்றதில் சந்தேகமே இல்லைங்க. நம்பர் நைனை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். பிகாஸ் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச் அண்டு இவர் ரொம்ப நாளாக விக்கெட்ஸ் இல்லாமல் ரொம்பவே தடுமாறிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் அவரோட பழைய ஃபார்மை வந்து இந்த டெஸ்ட் மேட்சஸ் வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறத. அண்ட் நம்பர் டென்னை பொறுத்த வரைக்கும் இஷாந்த் சர்மாவா முகமது சிராஜான்றதில் கொஞ்சம் டவுட் இருக்குது. பிகாஸ் சிராஜை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா சீரீஸ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அண்ட் இஷாந்த் சர்மா பொறுத்த வரைக்கும் 1.5 இயர்ஸுக்கு மேலே ஆச்சு டெஸ்ட் மேட்சஸ் விளையாடி. ஸோ அதனால் பார்க்கலாம் சீனியரிட்டிக்கு போகிறாங்களா, இப்போ நடந்த ஃபார்மை வச்சு சிராஜை கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறதுல பிளேயிங் லெவலில் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ பார்க்கலாம் அன்னைக்கு டேயில் வந்து யாரை வந்து விளையாட வைக்கிறாங்க அப்படிங்கிறது. நம்பர் 11 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அல்டிமேட் சாய்ஸ் ஜஸ்பிரீத் பும்ரா தான். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பிச்சாக இருக்கட்டும், ஓவர்சீஸ் பிச்சாக இருக்கட்டும், எல்லா பிச்சிலுமே வந்து தன்னோட முத்திரையை பதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இவருக்கு நிறையவே இருக்குன்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி பும்ரா பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறத. இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ரோரி பேர்ன்ஸ் அண்ட் ஜாக் கிராலி ஓப்பன் பண்ண போகிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு சாலிடான பேட்ஸ்மேன்ஸ் தான், பட் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பீச்சஸில் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றதுல கொஞ்சம் குஷன்மாக இருக்குது, பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அண்ட் ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக ஜோ ரூட் இறங்குறாரு, லாஸ்ட் ஸ்ரீலங்கன் சீரீஸில் சூப்பராக விளையாடி வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பீச்சஸ் தான் இந்தியாவிலுமே இருக்குது. ஸோ அதனால் இவர் வந்து தன்னோட ஃபார்மை வந்து கண்டினியூ பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்டு ஸ்டூடண்ட் பேட்ஸ்மேன் பென் ஸ்டோக்ஸ் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்டு நிறைய நாள் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் அவர் டெஸ்ட் டீமில் இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ அதனால் இவர் பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் நம்பர் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா டேன் லாரன்ஸ் இறங்குறாரு. ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார் லாஸ்ட் ஸ்ரீலங்கன் சீரீஸில். ஸோ அதனால் இவர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிளேயிங் லெவனில் நிறைய இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். நம்பர் 6 அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட அல்டிமேட் சாய்ஸ் ஜாஸ் பட்லர் இறங்க போகிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட மேட்சஸ் விளையாடின அனுபவம் இருக்குது. ஸோ அதனால் அந்த அனுபவத்தெல்லாம் ஒன்று திரட்டி அவர் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் நம்பர் 7 பொறுத்த வரைக்கும் மோயின் அலி இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட மேட்சஸ் விளையாடிருக்காரு, ஆல்ரெடி மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸ்னு கொடுத்துருக்காரு பேட் அண்ட் பாலில். ஸோ அதனால் இவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்பர் 8 பொறுத்த வரைக்கும் ஸ்டுவார்ட் பிராடா ஜாக் லீச்சான்றது கன்ஃபர்மேஷன் இன்னும் ஆகலை, பட் எதிர்பார்க்கலாம் ஜாக் லீச் தான் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு. பிகாஸ் நம்ம சென்னை பிச் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் இவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸ்டுவார்ட் பிராடா வந்து பெஞ்சில் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் நம்பர் 9 அப்படின்னு பார்க்கும்போது டாம் பேஸ் இறங்க போகிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பின்னர். ஸோ இவர் வந்து கண்டிப்பாக இந்த பிச்சில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் நம்பர் 10 அண்ட் 11 அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட பெஸ்ட் பவுலர்ஸாக இருக்கக்கூடிய ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஜேம்ஸ் ஆண்டர்சன். ஜோஃப்ரா ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸில் கன்சிஸ்டண்டாக நல்லாவே பவுல் பண்ணியிருந்தார். அண்ட் ஆல்சோ இந்தியாவுக்கு எதிராக நல்லா வீசக்கூடிய கேப்பபிலிட்டியுமே இவருக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் இவருக்கு வந்து பிளேயிங் லெவனில் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு அவங்களோட நம்பர் 1 ஃபாஸ்ட் பவுலர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் இவரை பொறுத்த வரைக்கும் 600 wickets இன் இஸ் பாக்கெட். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஏஜ் இஸ் டசன்ட் அ மேட்டர் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு. 38 வயசில் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் கொத்து கொத்து அழிகிட்டே இருக்கார். ஸோ அதனால் இவர் வந்து இந்த இந்தியா சீரீஸ்லையுமே வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் ஆல்ரெடி இங்கே விளையாடின அனுபவம் கூடமே இருக்குது, அது ஸ்டுவார்ட் பிராடாக இருக்கட்டும் ஜேம்ஸ் ஆண்டர்சனாக இருக்கட்டும், பட் விளையாடிருக்காங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்காங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சாக இருக்கட்டும் ஆர் ஃபாஸ்ட் பவுலிங் ஃபேவரிங் பிச்சஸாக இருக்கட்டும், ஸோ ரெண்டு பேருமே நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பவுலர்ஸ் தான். மேபி ப்ராடு பெஞ்சில் உட்காரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஜேம்ஸ் ஆண்டர்சன் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் அவங்களோட அல்டிமேட் ஃபாஸ்ட் பவுலர்ஸை கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஃபஸ்ட் சாய்ஸாக விராட் கோலியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், செகண்ட் சாய்ஸாக ரோஹித் சர்மா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், தேர்ட் சாய்ஸாக ரவிச்சந்திரன் அஸ்வினை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஃபோர்த் சாய்ஸ் உட் பி ஜோ ரூட், ஃபிஃப்த் சாய்ஸாக செட்டஸ்வர் புஜாரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்.
விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அல்டிமேட் சாய்ஸாக நம்ம வந்து பார்க்கலாம். பேட்டிங் நல்லாவே ஸ்கோர் பண்ணுவார். ஆல்ரெடி இங்கே சென்னையில் விளையாடின அனுபவம் கூடமே அவருக்கு வந்து இருக்குது. ஸோ 2 மேட்சஸ் விளையாடி 122 ரன்ஸ் எடுத்திருக்காரு, ஆவரேஜ் 61 வச்சிருக்காரு. அண்ட் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஸ்கோர் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இனிஷியல் டேஸில் பேட்டிங்க்கு நல்லாவே வந்து சூட் ஆகும். ஸோ அதனால் இவர் கண்டிப்பாக பெரிய ஸ்கோர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அஸ்வினை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்திலுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி இங்கே வந்து 2 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடி 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, 70 ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் பேட் அண்ட் பவுல் ரெண்டுத்திலுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால இவர் வந்து கண்டிப்பாக நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். ஜோ ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா சீரீஸில் சூப்பராக விளையாடி செஞ்சுரிஸாக விளையாசினார். ஸோ அந்த ஃபார்ம் அங்கே கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் புஜாராவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்கிற பிச்செல்லாம் வந்து கண்டிப்பாக சூப்பராக ஸ்கோர் பண்ணுவார். அதே நேரத்தில் இந்தியாவில் நடக்கிறதுனால எந்த மாதிரி பிச் கண்டிஷன்ஸ்லாம் இருந்தாலுமே சரி இவரை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. என்னோட மாடல் ட்ரீம் டீம் நான் இங்கே ஷோ பண்ணிடுறேன். விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பேட்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஜோ ரூட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இங்கிலாந்து சைட்லேருந்து. இந்தியன் சைட்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, புஜாராவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரவுண்டர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பென் ஸ்டோக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வினை செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெஸ்ட் ஆர்ச்சரை இங்கிலாந்து சைட்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். பவுலிங் டிபார்ட்மெண்ட் இந்தியன் சைடு அப்படின்னு பார்க்கும்போது குல்தீப் யாதவ் வந்து ஜஸ்பிரீத் பும்ராவை செலக்ட் பண்ணியிருக்கேன். கேப்டன் சாய்ஸாக விராட் கோலியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டன் சாய்ஸாக ரவிச்சந்திரன் அஸ்வினை செலக்ட் பண்ணியிருக்கேன். மேபி இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சனை கூட நீங்கள் வந்து கொண்டு வரலாம். அண்டு சுப்மன் கில்லையுமே வந்து யாராவது ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு, மேபி புஜாராவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு, ஆறு ரோஹித் சர்மாவை யாராச்சும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு சுப்மன் கில்லை கூட நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை சூஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.